இப்போ நாம் பார்க்க போற டாபிக் ஜேக்வரியில சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் வந்து எப்படி ஒரு எலமெண்ட்டுக்கு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ இதில் பாருங்க நான் ஹெச் ஒன் டேக் ஒன்று போட்டிருக்கேன் இந்த எலமெண்ட்டுக்கு வந்து பாருங்க நான் வந்து ஜேக்வரி மூலியமா ஸ்டைலிங் பண்ண போகிறேன் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று சிங்கிள் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி மூலிமா நம்ம பண்ண முடியும் அல்லது மல்டிபிள் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கொடுக்க முடியும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நான் சிங்கிள் உங்களுக்கு நான் எடுத்துடுறேன் சிங்கிள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட் நம்ம செலக்டர் என்னவோ அந்த செலக்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள் அது ஐடியா இருக்கலாம் கிளாஸாக இருக்கலாம் அல்லது எலமெண்ட்டாக இருக்கலாம் இங்கே எலமெண்ட்டாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா

கமா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கலாம் ஃபான் சைஸ்க்கு நான் என்ன என்ன பண்ணணும் ஒன் டுவெண்ட்டி பிக்சல் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா இது நீங்கள் சேவ் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி பிக்சலுக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு எலமெண்ட்டாக இருந்தாலும் அந்த எலமெண்ட்டுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து பாருங்கள் ஸ்டைலிங் நீங்கள் பண்ண முடியும் ஓகேங்களா இதில் பாருங்கள் நான் ஃபிஃப்டி பிக்சல்ஸ் நான் வச்சுக்கிறேன் ஸோ பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் இதே வந்து சிங்கிளுக்கு பதிலாக இல்லை மல்டிபிள் ஸ்டைலிங் நம்ம கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் மல்டிபிள் நான் கமெண்ட்டில் எழுதிக்கிறேன் மல்டிபிள் இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா சேம் இதே மாதிரியே நீங்கள் உங்கள் செலக்டரை சூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா சேம் இதே மாதிரி உங்கள் செலக்டரை சூஸ் பண்ணுங்கள் ஆனால் இதில் ஒரு சின்ன ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணணும் என்னென்னா இதுக்குள்ளே வந்து ரெண்டு கர்லி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கொடுக்கலாம் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு கலர் நம்ம கொடுக்குறதா இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் சிங்கிள் கொட்டேஷனில் கலர் டெக்ஸ்ட் கலருக்கு கலர் போட்டுக்கோங்க அண்ட் தென் கோலன் போட்டு இன்னொரு சிங்கிள் கொட்டேஷனில் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுங்க ஓகேங்களா இப்ப இது சேவ் பண்ணீங்கன்னா অটোமேட்டிக்கா ஒரு கலர் வந்துருச்சுங்களா அப்ப என்னாச்சு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி செட் ஆயிடுச்சு அடுத்த ப்ராப்பர்ட்டிக்கு இன்னொரு கமா போடுங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணறேன்னா பேக்ரவுண்ட் குடுக்குறேன் ஓகேங்களா பேக்ரவுண்ட் என்ன செட்ஸ் ப்ராப்பர்ட்டி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ஆரஞ்சு கொடுக்கறேன் சரிங்களா இப்போ இத நான் சேவ் பண்ணா நிச்சுக்கோங்களே பாத்தீங்களா অটোமேட்டிக்கா எனக்கு ஆரஞ்சு கலர் எனக்கு வந்துருச்சு இப்ப ரெட்க்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒயிட் போட்டுக்கலாம் பார்க்கது கொஞ்சம் நல்லா சரிங்களா ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலன்னா ஈஸியாக நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி செட் பண்ண முடியும் இதே மாதிரி பேடிங் ப்ராப்பர்ட்டி போடுறீங்களா ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து பிக்சல்ஸ் நான் பேடிங் கொடுத்துக்கிறேன் டென் பிக்சல்ஸ் சேவ் பண்றேன் பாத்தீங்களா எனக்கு டென் பிக்சல்ஸ் பேடிங் வந்துருச்சு ஸோ ஃபான் சைஸ் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஃபான் சைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்டிக்கு போல தேர்ட்டி அப்படிங்கிறது கொடுத்துறேன் ஒரு அட்ராக்டிவான பேனர் எனக்கு வந்துருச்சு ஸோ இந்த ஜேக்வரியில் இருக்கிற இந்த சிஎஸ்எஸ் ஃபங்க்ஷன் நம்ம ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் சிங்கிள் ஸ்டைலிங் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி இல்லை மல்டிபிள் ஸ்டைல் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் மல்டிபிள் ஸ்டைலும் நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் சரிங்களா இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலன்னா ரியல் டைமில் நம்ம டைனமிக்காக பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகாமல் அந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம பண்ண நினச்சோம்னா நம்ம இந்த இடத்துல நம்ம சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து ஜேக்வரி மூலிமா அப்ளை பண்ணிக்க முடியும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேக்வரியில் அனிமேஷன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷாவும் இருக்கும் ஓகேங்களா